வந்து வீட்டுக்கு வந்தாச்சு சோ பலூன்லாம் பாத்தீங்க நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க ஹேப்பி बर्थडे அப்படினு சோ வெயிட் பண்ணி பாருங்க யாருக்கு ஹேப்பி बर्थडे அப்படி பர்த்டேக்கு வீட்ல வந்து கேக் வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னாலே வரும்போது போகும்போது அப்படி இப்படி நாக்ல வச்சி நம்ம வந்து சூப்பிட்டே தான் இருப்போம் போகணும் பாத்து போறோம் என்னமா தெரியுது என்ன தெரியுது எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே முன்னாடி என்ன தெரியுது என்னமா தெரியுது அவங்க கொஞ்சோடு வளர்ந்துட்டு வந்துச்சு வந்துச்சு பிக் பார்சல் அத்தா அப்படியே சொல்லுங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க नवापल सीसन पू का என்னமா 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 யா மேரா ஃபேவரட் ஊசி மல்லிப்பூ ஓகே 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 பாஸ் பாஸ் தான் நம்ம காய வச்சு போட்டானே என்னது என்ன சர்ப்ரைஸ் சசி நவுறு செருப்பு செருப்புமா செருப்பு செருப்பு இங்க பாரு உங்க செருப்பு செருப்பு போட்டு பாருங்க கரெக்டா இருக்கு ஒரே ஒரு செருப்பு போட்டு பாருங்க பிடிக்குது இப்ப பாருங்க என்ன பக்கம்னு பாத்து புரியு ஹவுஸ் ஹோல் ஐயோ கரெக்டா இருக்குமா இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இது கரெக்டா ஓகேயா மா உனக்கு தான் மா செருப்பு வாங்கி இருக்கோம் ஓகே வாங்கிலாமா சரி நல்லா இருக்கா இங்க அது கீழ கழட்டி போட்டது சூப்பர் இல்ல இல்ல உன் கையில தான் இருக்குது என்ன இல்ல கழட்டி போ ஓகே வாங்கிலாமா மா டே டு டே ல ஷாப்பிங் முடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டு கலந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம் பெரிய ஷாப்பிங் கவர் பாருங்க எல்லார அது ஃபுல்லா வாங்கி இருக்கோம் என்னன்னு போய் வீட்ல போய் காட்றேன் நாங்க வந்து அடுத்து வந்து டே டு டே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு தான் போக போறோம் ரெண்டும் கிச்சி 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 அழுவ ஆரம்பிச்சிடுச்சுங்க எஸ்எம்இ ஒருத்தர் தூங்கி போயிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டோம் குட்டிமா காலையிலே தூங்கி போயிட்டாங்க பயங்கரமாக விளையாண்டு முடிச்சுட்டு ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்ற வழியில் பல்லு குச்சி உடிச்சுட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வாக்கிங் போகல ஆனால் பல்லு குச்சி தேவைப்படுதா ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பல்லு குச்சி உடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு ஸோ இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி பார்க்கலாம் ஐயோ பாப்பாடா அம்மா நிறைய குழந்தைக்கு இந்த பாரு இது இத எடுத்து சாப்பிடு என்னது ஐயோ பாப்பா விடிக்காதான்னு வெச்சுக்கோ போ எங்க பாப்பா வந்து ரொம்ப சின்ன சொத்தத்துக்கு கூட முழிச்சுக்கோ ஏய் இப்பிள்ள மேல கூசு விடாத ம் ஐயோ அத சாப்பிட்டா கசக்கும் இது சாப்பிடு யா மிடில்ல இருக்குது சின்னதா இருக்குது சாப்பிடு ரொம்ப பெருசா சாப்பிட்டா கசக்கும் அம்மா மரத்து வரதுன்னு சொல்றது போ அம்மாக்கு ரெண்டு மூணு ஐயே இத சாப்பிடு சாமி நான் என்னக்கு கசக்கலையே உனக்கு அவர் vlogல வந்து கசப்பு காட்ட மாட்டாராம் சாப்பிறது வேப்பங்குளந்து இல்ல கசக்கலையா இப்படி கரெக்ட்டா கசக்குன்னு சொல்றீங்க உள்ள போனாங்க தான்
இன்னைக்கு வாக்கிங்லாம் நம்ம வந்து ஷாப்பிங் சென்டர்லேயே முடிச்சிட்டோம். ஸோ அதனால நம்ம வந்து குழந்தை மட்டும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஐயோ அப்பா வர சொல்லுங்க போதும். ஸ்டார்ட் பண்ணிட்டேம்மா ப்ளாக். ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பலூன்லாம் பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் யாருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே சஸ்வின். அம்மா எனக்குலாம் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே செல்லம். ஐயோ எனக்குலாம் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆனந்தகுமார். எனக்கு இல்லையே. சோ யாருக்கு பர்த்டே? அப்படினா வாங்க 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 குட்டி தங்கம். சோ எங்களோட குட்டி தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அன்னைக்கேதுலயா. சோ சர்ப்ரைஸ், எங்களோட குட்டி பேபிக்கு பர்த்டே செலிப்ரேஷன். நாங்க நாலு பேர் மட்டுமே செலிப்ரேட் பண்ற சூப்பரானிட்டோம். இப்ப டைம் டு கட் தி கேக். இல்ல ஃபர்ஸ்ட் வெள்ளை கேக்கை சாமி கும்பிடணும். சோ ஓகே, நம்ம வந்து எனக்கு வந்து இந்த விளக்க ஊதி பர்த்டே கொண்டாடுறதெல்லாம் வந்து இஷ்டம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு எரியவே நம்ம வந்து கேக்கை கட் பண்ணி சாப்பிடுவோம். ஏமா திருநீர் வச்சுக்க சாமி. அர்ணிகா இல்லையா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாக நிறைய செல்வங்களுடன் 16 பெற்று பெறுவாள் வாழ்க. ஓகே கேக் சாப்பிடலாமா? கேக் சாப்பிடலாமா அடித்தவங்கோ? ஓகே டேபிள் அர்ணிகா இதில் வச்சுட்டு உக்காந்துக்கோங்க. நீங்கள் டேபிளை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணிகா அதுலியாக்கு ஸ்டடி டேபிள், குட்டி ஸ்டடி டேபிள் எடுத்து போடுங்க. ஆமாம் ஆமாம் உட்காருங்க போடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Anika. Happy birthday to you. Anika Delia. பர்த்டேக்கு வீட்டில் வந்து கேக் வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னாலே வரும்போது போகும்போது அப்படி இப்படி நாக்கில் வச்சு நம்ம வந்து சூப்பிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து கேக்கு திருவிழா தான் நம்ம வயதுக்கெலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து நாங்களும் அப்ராடில் இருக்கோமா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பணுமா. ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிட்டு அப்புறம் வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் காட்டிட்டு பேசிட்டு கேக் கட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் இருக்கிற நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்கிறேன். நாங்கள் நிறைய டைம் வந்து வீடியோ காலில் தான் வந்து கேக்லாம் கட் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து பிக்சர்ஸ்லாம் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் அனுப்புவோம். இந்த டைம் நமக்கு வந்து பர்த்டேஸ் வெரி 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 தனியாக போச்சா, அதனால் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அதில் வேறு ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிவிட்டு மெயின் எண்டிங் ஆஃப் த விலாகுக்கே வரப்போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தனியாக அர்னிக்கா இல்லையா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோமா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே சஸ்வீனுக்குலாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணோம். நிறையா காசுலாம் செலவு பண்ணி நிறைய பேர் கூப்பிட்டு கிராண்டாக பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ணி கூட எங்களுக்கு வந்து பெருசாக சந்தோஷம்லாம் இல்லை. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் சிம்பிள். நாங்கள் வந்து பிகினிங்லேருந்தே வந்து பர்த்டேக்கு பெருசாக எதுவும் வந்து பிளான் பண்ண வேணாம் அப்படின்னு யோசித்தோம். சரி ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னா கேக்கு கட்டிங் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கேக் மட்டும் வாங்கணும். இல்லைனா கூட ஏதாவது நானே செஞ்சுருப்பேன். சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம கேக் மட்டும் வாங்கணும். சரி எங்களுக்கும் கேக்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்லேருந்து வந்து நாங்கள் வந்து வருஷத்தோடு வருஷமாக ஒரே நாள் ஒரே ஷாப்பில் அந்த ஒரு ஷாப்பில் கேக் வாங்கி சாப்பிடுவோம். அதனால் இதுதான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் கேக்கெலாம் ஆர்டர் பண்ணி நாங்களும் எங்களுக்கு கொஞ்சம் இதமாக சாப்பிட்டு பார்த்துக்கலாம்ல. அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம பர்த்டேக்கு அவளுக்கு என்ன செலவு பண்ணுவோமோ அதுக்கு பதிலாக அவளுக்கு நாங்கள் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ பொம்பளை பிள்ளை இல்லையா, சேவிங்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக பர்த்டே கொண்டாடின மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நிறைய கிராண்டாக சஸ்வீனுக்குலாம் நாங்கள் நிறையா பர்த்டே கிராண்டாக கொண்டாடியிருக்கோம். அப்படியெல்லாம் கொண்டாடியும் ஒன்றுமே யூஸ் இல்லை அப்படிங்கிறது நாங்கள் அப்புறம் இப்போ தான் சஸ்வீன் ஒரு 8-9 வயசு ஆகிதான் ரியலைஸ் பண்ணுறோம். அதனால் அர்னிகா இல்லையாக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஜாலியாக சிம்பிளாக நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர டென்ஷனாக இருக்கும். நிறைய பேர்லாம் கூப்பிட்டா ஐயோ ஃபுட்டு டைம் ஆர்டர் பண்ண ஃபுட்டு டைமுக்கு வருமா, எல்லோரும் கரெக்டாக டைமுக்கு வருவாங்களா, சிலர் வந்து லேட் பண்ணி நமக்கு டென்ஷன் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலியாக போச்சு. எங்களுக்கே ஓகே எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா, சரி கேக்கெலாம் கட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிள் அண்ட் ஜாலி அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் போச்சு இல்லையா. அதுதான் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபங்க்ஷனை. நல்லா பிடிச்ச கேக்கு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி அது இல்லையா பதுங்க பர்த்டே ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் இன்னும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் எல்லோரும் சந்திக்க போகிறேன். டாடா பாபாய்.